இதுக்கு நான் இன்னைக்கு காலையில செஞ்சு மிச்சமான ஒரு அஞ்சு இட்லி எடுத்திருக்கேங்க. இதை முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். அடுத்ததான் இதோட ஒரு ஆறு ஏலக்காய், அரை கப் அளவுக்கு பால், அதே போல் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்ல இட்லி மாவு மாதிரியான ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு கடாயில் நெய் ஒரு மூணு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டேன். நாம் சேர்த்த இந்த நெய் லேசாக உருகினதும் ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்த்துட்டேன். இந்த முந்திரி பருப்பை இந்த நெய்யில் லேசாக பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம மிச்சமான இட்லி, ஏலக்காய், பால், தண்ணின்னு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இந்த கடாயில் சேர்த்துட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இதை கைப்பிடாமல் நல்லா கலந்துக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு இது லேசாக கெட்டியானதும் அடுத்து இதோட ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் திரும்பவும் அதே போல் கொஞ்ச நேரத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்ச பிறகு திரும்ப இதோட 3 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம ஹல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு தொடர்ந்து இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாங்க. இதுக்கு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கடாய் வந்து இரும்புங்கிறதுனாலையும் இட்லியில் உளுந்து இருக்குங்கிறதுனாலையும் நாம் அல்வா செஞ்சு முடிக்கும்போது கடாயோட அடிப்பகுதி லேசாக பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அதனால் அல்வாக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து இருக்காது. ஒருவேளை நீங்கள் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான்ஸ்டிக் கடாய் வந்து பயன்படுத்துங்க. நம்ம அல்வா இதே போல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துட்டு கடைசியாக ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. பார்த்தீங்களா, இதை நம்ம கடாயில் உருட்டும் போது எவ்வளோ அழகாக வந்து சுருண்டு வருதுன்னு, அவ்வளோ தாங்க நம்மளோட மிச்சமான இட்லியிலிருந்து செஞ்ச இட்லி ஹல்வா. ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே தித்திப்பாக, செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த அல்வாவை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இட்லி மிச்சமாகிடுச்சு அப்படின்னா இனி கவலைப்படாமல் உடனே இந்த அல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அட, இதில் தான் அல்வா செஞ்சியா, இவ்வளோ நாளாக இது எனக்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நம்ம வீடியோக்களை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.